திருச்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம். பயனாளிகளுக்கு ₹20.18 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர்கள். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற அரசு விழாவில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம், பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கும் நிகழ்ச்சி திருச்சி கலையரங்கம் திருமண மண்டபத்தில் இன்று நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே ஏ நேரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மெகஸ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் ₹65.3 கோடி மதிப்பீட்டில் 96 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ₹5.68 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட 13 புதிய கட்டிடங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து 7128 பயனாளிகளுக்கு ₹20.17 கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், மாநகராட்சி மேயர் அன்பழகன், மாநகராட்சி ஆணையர் சரவணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன், பழனியாண்டி, ஸ்டாலின் குமார், கதிரவன், மாவட்ட வருவாய் அலுவலர் அபிராமி, மாவட்ட ஊராட்சி தலைவர் ராஜேந்திரன், துணை மேயர் திவ்யா மற்றும் மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்.